அதில் ஆச்சரியம் என்னென்னா அவரோட சொத்துக்கணக்கு சப்மிட் பண்ணும்போது எனக்கு சொந்தமாக ஒரு ஏக்கர் நிலம் கூட இல்லைன்னு சப்மிட் பண்ணியிருக்காரு. அப்போ பத்து மற்றவங்க நிலத்தில் தான் அவர் விவசாயம் பண்ணுறாரு, குடும்ப நிலத்தில் தான் விவசாயம் பண்ணுறாருன்னு நினைக்கிறாங்க. அங்கே போராடுறவங்களும் போராடுறவங்களும் விவசாயிகள் தானே, அவர்களை வந்து இடைத்தரவர்கள் கொச்சைப்படுத்துகிறது எப்போ எந்த விதத்தில் சரியாகும். அந்த பாஜகவுடைய அந்த பிரச்சாரத்தை இவர் கையில் எடுத்துக்கொண்டார். பாஜக தரப்பிலிருந்து செய்யப்படும் பிரச்சாரத்தை நமது முதல்வர் கையில் எடுத்துக்கொண்டு அவர்கள் விவசாயிகளை இடைத்தரவர்கள் என்று சொன்னார். குடியுரிமை சட்ட மசோதா வந்தபோது ஆதரிச்சாங்க, ஓட்டு போட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. அசம்பிளியில் என்ன சொன்னார், இதனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் வராதுன்னு சொன்னார். அப்படி சொன்னவர் இன்னைக்கே வந்து குடியுரிமை சட்டத்தை கையிட கோரி நான் மத்திய அரசை வலியுறுத்தோன்னு தேர்தல் அறிக்கையில் கொடுக்குறாரு. இதே வேளாண் சட்டத்தை ஆதரிக்கிறீங்களே, தஞ்சாவூரில் இருக்கிற டெல்டா பகுதியில் அந்த வேளாண் சட்டம் நல்ல சட்டம், விவசாயிகளுக்கு நல்ல சட்டம்னு இதுவரையும் ஒரு வார்த்தை பேசியிருக்காரா விவசாயி என்று சொல்லிக்கொள்கிற முதல்வர்? ஓபிஎஸோட நோக்கம் சசிகலாவே இந்த விஷயத்தில் மாட்டி விடுறது. இபிஎஸோட நோக்கம் என்ன, கருணாநிதியும் ஸ்டாலினையும் மாட்டி விடுறது. அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே இந்த ஜெயலலிதா விஷயத்தில் ஒரு தெளிவே கிடையாது. வன்னியர்களுக்கான உள்ள இடஒதுக்கீடு கொடுத்தது ஒரே காரணத்துக்காக பாமக இந்த வாட்டி இணைஞ்சிருக்காங்க. மற்றபடி பல விஷயங்கள் வந்து பாமகவுக்கு கருத்து வேறுபாடு அதிமுகவோட இருக்கிறத பார்த்தா ஜெயலலிதா ஊழல் கூட எல்லாத்துக்கும் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு. ஸோ பாமகவை பற்றி பேசிட்டு இருக்கும்போது பாஜகவோட நீங்கள் எப்படி கூட்டணி சேர்ந்தீங்கன்னு அது பாமகவும் மன உளைச்சலுக்கு ஒரு காரணம்ன்றது வந்து அதிமுக இப்போ ஒப்புக்கவில்லாத இருக்கிறதுக்கு காரணம் இருக்கிறது கூட்டணியில் இருக்கிறத நம்ம பார்க்கறோம். உங்களை நீங்கள் இத்தனை வருஷம் போராடி எய்ம்ஸை வாங்கினீங்க, உங்களோட எய்ம்ஸ் வாங்கின ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆகட்டும் இல்லை தெலுங்கானாவாகட்டும் போன வருஷம் அட்மிஷனே ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களோட அனௌன்ஸ் பண்ண எய்ம்ஸு நீங்கள் இன்னும் சுற்றுச்சுவரே கட்டி நிற்கீங்க. நம்ம எய்ம்ஸுக்கு மட்டும் ஜப்பான்லேருந்து நிதி உதவி வரணும், மற்ற எய்ம்ஸுக்கெல்லாம் மத்திய அரசு உதவி பண்ணுவோம். அப்போ நீங்கள் இணக்கமாக இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. எங்களால் நீட்டை தடுக்க முடிஞ்சதா? நீங்கள் இணக்கமாக இருந்தீங்க, ஏழு பேர் விடுதலை உங்களால் கொண்டு வர முடிஞ்சதா? நீங்கள் இணக்கமாக இருந்தீங்க, பல்வேறு தரப்பட்ட இதுக்கு பேரிடருக்கான நிதி உங்களால் வாங்க முடிஞ்சதா? பிரியன், நான் ஒரு விவசாயி முதல்வர் ஆகக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்னிலைப்படுத்துகிறாரு. நான் ஒரு விவசாயி இருந்தாலும் விவசாயிகளுடைய பிரச்சனைகள்லாம் தீர்த்துருக்கிறேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை முன்னிலைப்படுத்துகிறாரு. இது விவசாயிகளிடம் வரவேற்பு பெற்றுள்ளதா, எந்த அளவுக்கு வரவேற்கத்தக்கதாக அமைந்துள்ளது, இந்த பிரச்சாரத்தில் இந்த விவசாயம் என்ற ஒரு யுக்தி எந்த அளவுக்கு அதிமுகவுக்கு பலன் தரும், அதே சமயத்தில் இது திமுகவுக்கு எதிராக அமையுமா? அதாவது தன்னை விவசாயி என்று சொல்லிக் கொள்வதில் எந்த வித தவறும் நான் பார்க்கல ஆக்சுவலாக. ஏன்னா அவருடைய குடும்பம் வந்து விவசாய குடும்பம்ன்றதுனால அதை அவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம அதில் ஆச்சரியம் என்னென்னா அவரோட சொத்துக்கணக்கு சப்மிட் பண்ணும்போது எனக்கு சொந்தமாக ஒரு ஏக்கர் நிலம் கூட இல்லைன்னு சப்மிட் பண்ணியிருக்காரு. அப்போ பத்து மற்றவங்க நிலத்தில் தான் அவர் விவசாயம் பண்ணுறாரு, குடும்ப நிலத்தில் தான் விவசாயம் பண்ணுறாருன்னு நினைக்கிறாங்க. அவருக்கு சொந்தமாக நிலம் எதுவும் இல்லை அப்படின்றத அவர் சொத்துக்கணக்குலேயே நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ ஒரு விவசாயின்னு சொல்ல வேண்டிய அவசியம் ஏன் வருது? இப்போது அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா வேளாண் மண்டலம் மாற்றினேன், வேளாண் மண்டலமாக மாற்றினேன், அதே மாதிரி வந்து விவசாயிகளுக்கு பலவிதமான சலுகைகள் அது மாதிரி விஷயங்கள், கடன் ரத்து போன்ற விஷயங்கள், பயிர் கடன் ரத்து போன்ற விஷயங்கள். ஸோ வேளாண் விவசாயிகளோட நலன்களில் அக்கறை உள்ளதுனால நான் ஒரு விவசாயியாக இருக்கிறதுனால உங்கள் கஷ்டங்கள் எனக்கு தெரியும், அதனால நான் வந்து என்னை விவசாயின்னு சொல்லிக் கொடுறதுக்கு பெருமைப்படுறேன்னு அவர் சொல்கிறார். ஓகே, அதெல்லாம் கரெக்ட் தான். பட் நீங்கள் கேட்குற மாதிரி அதை அடிக்கடி சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னு தெரியல. நாட்டில் வந்து முக்கியமான விஷயம் வேளாண் சட்டங்களை எதிர்த்து ஒரு பெரிய போராட்டம் வந்து டெல்லியில் நடந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். அதை பற்றின கருத்து என்னென்னா, முதல்வரோட கருத்து என்னென்னா, அந்த வேளாண் சட்டங்களை வந்து அவர் வரவேற்றார், அந்த வேளாண் சட்டங்களை வரவேற்றார், இதனால் யாருக்கும் எந்த விவசாயிக்கும் பாதிப்பு வராது என்று சொல்லி வரவேற்றார். அப்படி வரவேற்றா பரவாயில்ல, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அங்கே போராடுற விவசாயிகள்லாம் இடைத்தரகர்கள்னு கொச்சைப்படுத்தினார், அது ஒரு பெரிய விஷயம். இவரும் ஒரு விவசாயி தானே, அங்கே போராடுறவங்களும் விவசாயிகள் தானே, அவர்களை வந்து இடைத்தரகர்கள் கொச்சைப்படுத்துறது எப்போ எந்த விதத்தில் சரியாகும். அந்த பாஜகவுடைய அந்த பிரச்சாரத்தை இவர் கையில் எடுத்துக்கொண்டார். பாஜக தரப்பிலிருந்து செய்யப்படும் பிரச்சாரத்தை நமது முதல்வர் கையில் எடுத்துக்கொண்டு அவர்கள் விவசாயிகளை இடைத்தரகர்கள் என்று சொன்னார். அது வந்து அது சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா விவசாயிகள் அந்த போராட்டத்தில் பலவிதமான கருத்துக்கள் இருக்குது. பாஜக அதை வந்து சரியாக பார்க்கல, இத்தனை நாள் போராட்டம் நடத்துகிறாங்க, பேச்சுவார்த்தை கூட நடத்த மாட்டேங்கிறாங்க, 40-50 பேர் இறந்து போயிருக்காங்க, அதில் வந்து வேறு பல சக்திகள் கலந்துருந்தது, தேச விரோத சக்திகள் கலந்துருந்தது போன்ற பல விஷயங்களை பாஜக முன்னாடி வைக்கிறாங்க, அது சம்மந்தப்பட்ட விவாதங்கள் போயிட்டு இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் ஒரு விவசாயி என்று சொல்லிக்கொள்ளும் நமது முதல்வர் அதை வந்து கொச்சைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்றது என்னுடைய கணிப்பு. அதாவது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குடியுரிமை சட்ட மசோதா வந்தபோது ஆதரிச்சாங்க, ஓட்டு போட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. அசம்பிளியில் என்ன சொன்னார், இதனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் வராதுன்னு சொன்னார். அப்படி சொன்னவர் இன்னைக்கே வந்து குடியுரிமை சட்டத்தை கையிட கோரி நான் மத்திய அரசை வலியுறுத்துவோம்னு தேர்தல் அறிக்கையில் கொடுக்குறாரு. அது கொடுத்தது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்கு என்ன புது சாட்சியங்கள்
அவருக்கு கிடைச்சிருக்கு சிறுபான்மையோர் வந்து அந்த சட்டத்தில் அஃபெக்ட் பண்ணுவாங்கன்ட்டு அதையே வந்து இப்போ கைவிட கோரணும். ஏன் ஆதரிச்சிங்க இப்போ ஏன் கைவிட கோர்றீங்க? ஏன் போராட்டத்தில் ஈடுபட்டவங்க போராட்டத்தில் ஈடுபட்ட போது அதை பற்றின ஒரு வார்த்தை நீங்கள் பேசல, யாருக்குமே ஆபத்து வராதுன்னு சொன்னீங்க. இப்போ என்ன புது சாட்சியங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அதை கைவிட கோரி நீங்கள் வலியுறுத்துன்னு சொல்றீங்க? ஸோ இதில் வந்து அவர்களுக்கு ஒரு தடுமாற்றம், கொள்கை தடுமாற்றம். இதே வேளாண் சட்டத்தை ஆதரிக்கிறீங்களே, தஞ்சாவூரில் இருக்கிற டெல்டா பகுதிகளில் அந்த வேளாண் சட்டம் நல்ல சட்டம், விவசாயிகளுக்கு நல்ல சட்டம்னு இதுவரையும் ஒரு வார்த்தை பேசியிருக்காரா விவசாயி என்று சொல்லிக் கொள்கிற முதல்வர்? ஏன் வேளாண் சட்டத்தை ஆதரிச்சு நாகப்பட்டினத்திலையும் திருவாரூர்லையும் பேச மாட்டேன்றீங்க? ஏன் பேச மாட்டேன்றீங்க? வேளாண் சட்டம் நல்லதுன்னு சொல்றீங்க நீங்க, ஏன் அந்த மாவட்டங்களில் நீங்க அதை பத்தி பேச மாட்டேன்றீங்க? விவசாயம் சொல்லிக்கலாம், ஆனால் விவசாயிகளுக்கு ஆதரவாக பேச வேண்டும், விவசாயிகளை கொச்சப்படுத்த கூடாது. இதெல்லாம் விவசாயிகள் பார்த்துட்டு இருக்காங்க, அவர்கள் முடிவு பண்ணுவாங்க. வேளாண் மண்டலமா மாற்றினதுக்கு நல்ல விஷயம்தான், பயிர்க்கடன் ரத்து பண்ணது நல்ல விஷயம்தான். ஆனால் இது போன்ற பல காரியங்களால விவசாயிகள் அவங்க யோசிப்பாங்க, என்ன முதல்வர் எப்படி இருக்காருன்னு யோசிப்பாங்க. சரி, ஓகே, நான் திரு பிரியன் வரேன். பிரியன், குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியுடைய ஒரு விஷயங்கள், ஜெயலலிதாவுடைய மரணம் குறித்து வந்துட்டு இந்த தேர்தல் களத்தில் பேசும் பொருளாக இருக்கின்றது. ஜெயலலிதாவுக்கு மன உளைச்சல் கொடுக்கப்பட்டிருக்கு. மன உளைச்சல் கொடுத்ததே வந்து கருணாநிதி அவர்களும் ஸ்டாலின் அவர்கள் தான், அந்த கட்சி தான் அப்படின்றது தன்னுடைய கருத்தை முன்னிலைப்படுத்துகிறாரு. இது அரசியல் களத்தில் எந்த அளவுக்கு பலன் தரும், இதை எப்படி எடுத்துக்கொள்ளலாம் பிரியன்? அதாவது ஜெயலலிதா மரணத்தை பொறுத்த மட்டும் வந்து அந்த சமயத்தில், அதாவது 2017 பிப்ரவரி 7 அன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள் தர்ம யுத்தம் நடத்திட்டு வெளியில வந்து சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, வந்து ஜெயலலிதா மரணத்துல மர்மம் இருக்கு, அதை பத்தின ஒரு விசாரணை வேணும் அப்படின்னு பொதுமக்கள் விரும்புறதா சொன்னாலுமே அவருடைய கருத்தாக அது வெளியில வந்து நம்ம பார்த்தோம் நம்ம. ஸோ அந்த அடிப்படையில வந்து மறுபடியும் ஓபிஎஸ் இணையத்துக்கு ஒரு கண்டிஷனா போடப்பட்ட அந்த விஷயத்த வந்து அந்த வருஷம் ஜூன் ஜூலையில அவங்க இணையும் போது அதை ஒத்துண்டாங்க. ஒத்துண்டு வந்து ஒரு கமிஷன் போட்டாங்க. அந்த இடைப்பட்ட காலத்துல தினகரன் அந்த குரூப்ல இருந்து வெளியில போட்டதை நம்ம பார்த்தோம், ஓபிஎஸ் வந்து இணைஞ்சதை பார்த்தோம். ஸோ அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு, அதை பேசினா ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அது ஒரு பக்கம் இருந்தா கூட அந்த மாதிரியான ஒரு கமிஷன், இப்போ ஆறுமுகசாமி கமிஷன் போடப்பட்ட நிலையில வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து இருந்த அந்த நாட்கள், மருத்துவமனையில் இருந்த நாட்கள் கொஞ்சம் வெளிப்படைத்தன்மை இல்லை, அந்த வெளிப்படைத்தன்மை இல்லாததுனால அவருக்கு ஒரு சந்தேகம், மக்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு, எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்றத அவர் முன்னாடி வைக்கிறார். அதுக்காக கமிஷன் போடப்பட்டது. அவர் கேட்டது சிபிஐ விசாரணை. பட் இங்க போடப்பட்டதும் மாநில அரசு அது அந்த 1952 விசாரணை சட்டப்படி ஒரு நீதிபதியை போட்டு விசாரிக்கிறாங்க, சிபிஐ விசாரணை நடத்தலைன்றதை நம்ம பாக்குறோம் நம்ம. ஆனால் இதை முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, அவர்கள் 8 சம்மன் கொடுத்தாங்க, இன்னும் ஓபிஎஸ் ஆஜராகாத இருக்கார், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட யார் வந்து கமிஷன் வேணும்னு சொன்னாரே அவரும் ஆஜராகி சாட்சியங்கள் கொடுக்காத இருக்கார், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இந்த விஷயம் வந்து விசாரணை கமிஷன் போட்டது அஇஅதிமுக ஆட்சி, விசாரணை கமிஷன் போட சொன்னது இப்ப இருக்கிற துணை முதல்வர். விசாரணை கமிஷன் டிலே ஆகிட்டு இருக்கு, அதை 10 தடவை அதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்ல போய் தடை வாங்கியிருக்காங்க, அப்போலோ ஹாஸ்பிட்டல அதை நீக்க முடியாத அளவுக்கு அது போயிட்டு இருக்கு, அது அப்படியே எக்ஸ்டென்ஷன் போயிட்டே இருக்குன்றதை அதை நம்ம பார்த்துட்டு இருப்போம். இந்த சூழல்ல தான் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த விஷயத்தை கையில் எடுக்கிறார். அதிமுக தொண்டர்களுக்கு ஓபிஎஸ் கலப்பி விட்ட அந்த சந்தேகம் அதிமுக தொண்டர்களுக்கும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவர்களும் இந்த விசாரணை கமிஷன் சீக்கிரம் முடிவுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆளுகின்ற அரசோ அல்லது நடத்துகிற விசாரணை நடத்துகிற அந்த ஆணையமோ அந்த தடையை வந்து நீக்கிட்டு சீக்கிரம் விசாரணை நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இங்கே இல்லாத இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த சூழல்ல தான் ஸ்டாலின் இந்த விஷயத்த பேசுறத பார்க்கிறோம். அதிமுக தொண்டர்கள் மத்தியில இதை பத்தின ஒரு ஆர்வம் இருக்கு, இந்த விசாரணை என்னதான் முடிவு சொல்லுதுன்றது ஒரு ஆர்வம் இருக்கிறத பாக்குறோம். இது வந்து ஸ்டாலின் சொல்லி போடப்பட்ட ஒரு ஆணையம் அல்ல, ஆனா இவர்களால் போடப்பட்ட ஆணையம், ஒரு முதல்வரால் போடப்பட்ட ஒரு ஆணையம். அது ஒரு விசாரணையை மேற்கொண்டிருக்கிற போது இதை யார் இந்த விசாரணை ஆணையத்தை போட்டாரோ அந்த முதல்வர், அவர் வந்து கருணாநிதியும் ஸ்டாலினும் தான் காரணம்னு வெளியில வந்து சொல்றது எந்த விதத்துல சரியது எனக்கு தெரியல. ஒரு முதல்வரா இருக்கவர் தான் ஒரு கமிஷன் போட்டிருக்கார், அந்த கமிஷன் விசாரணையை மேற்கொண்டு இருக்கு, அவர் வெளியில வந்து சொல்றாரு ஸ்டாலினும் கருணாநிதியும் காரணம்னா அப்படி ஃபைல், அப்ப நீங்க ஒரு அபிடேவிட்ட முதலே ஆணையத்துக்கு ஃபைல் பண்ணிருக்கலாமே, ஏன் நீங்க ஃபைல் பண்ணல? நீங்க ஓபிஎஸ் இணைக்கிறதுக்காக போடப்பட்ட ஒரு ஆணையம், அரசியல் ரீதியா அவரை கொண்டு வரதுக்கு போடப்பட்ட ஆணையம், மொத்தத்துல ஒரு கண்துடைப்பான ஆணையம், இப்பயே இது மாதிரி சொல்றீங்க கருணாநிதியும் கருணாநிதியும் ஸ்டாலினும் காரணம் நீங்க நினைச்சீங்கன்னா, அப்படி உறுதியா நினைச்சீங்கன்னா ஒரு அபிடேவிட் தாக்கல் பண்ணுங்க ஆணையத்துல. எங்களுக்கு தெரிஞ்ச மருத்துவ வசதினா ரொம்ப பிரமாதமா இருந்தது, அதுல எந்த விதமான எங்களுக்கு சந்தேகமும் கிடையாது. அவர்கள் இறந்து போனது மன உளைச்சல் காரணமாக இறந்து போனாங்க, அவர்களுக்கு வந்து பெங்களூர் ஹைகோர்ட்ல வந்து தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, அவர் நிரபராதி, அவரு அப்படி நிரபராதியா இருந்த போது எதிர்கட்சிகள் பலர் வந்து குறிப்பாக பாமக போன்ற கட்சிகள் கர்நாடகா கவர்மெண்ட்டை போய் வற்புறுத்தினாங்க மேல்முறையீடு போகணுட்டு, அதனாலதான் உச்ச நீதிமன்றத்துக்கு அந்த கேஸ் போச்சு. அதனால இந்த மன உளைச்சலுக்கு காரணம் திமுகவும் பாமகவும் தான்
இல்ல கருணாநிதியும் ஸ்டாலினும் தான் ஒரு மனுவை கொடுங்க ஒரு அபிடேட் ஃபைல் பண்ணி பிரியன் இதே கேள்விதான் இதுல பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பங்களிப்பு இருக்கு நாங்க சட்ட ரீதியாக தான் அணுகணும் சட்ட ரீதியான முறையில் தான் நாங்க வந்து வழக்கு தொடுத்தோம் அந்த நிலையில தான் இருந்தோம் அப்ப உங்க கூட இருக்க பாட்டாளி மக்கள் கட்சி உங்களுக்கு எதிராக இருந்திருக்கேன்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது இது மக்கள் மத்தியில் எப்படி பார்க்கப்படும் இல்ல அதாவது வெங்கடேஷ் சொன்ன ஒரு விஷயம் ஒத்துக்கிறேன் அதாவது இந்த விஷயத்தை வந்து ஒரு அரசியல் ரீதியா எடுத்து போறாரு முதல்வர் கிட்டத்தட்ட வந்து அந்த ஜெயலலிதா மேல இருக்கிற அனுதாபம் காரணமாக திமுக மீது இப்படி ஒரு பழியை சுமத்தினா தொண்டர்கள் வந்து நமக்கு நம்ம ஜெயலலிதா மேல வச்சிருக்கிற அந்த கரிசனம் காரணமாக இது ஒரு அரசியலா கருதப்பட்டு அவர்களை வந்து நமக்கு ஓட்டு போடுவாங்கன்ற ஒரு பாலிடிக்ஸ் கிளியர் பாலிடிக்ஸ் பிளே பண்றாரு எதா இருந்தாலுமே கருணாநிதியை வந்து திமுக மேல நீங்க ஒரு குறை சுமத்தினீங்கன்னா அது அதிமுகவுடைய தொடர்ந்து வர அவங்க பாலிடிக்ஸ்ல வந்து அதிமுகன்றது திமுகவை நோக்கி நேரடியா குறை சொல்ற ஒரு விஷயமா இருக்கும் திமுகன்றது அதிமுகவை நோக்கி பல விஷயங்களை குறை சொல்ற ஒரு விஷயமா ஒரு கட்சியா தான் இருக்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் பட் ஆனா பொதுவான ஒரு விஷயம்னு ஒண்ணு இருக்கு நீங்க சொன்ன மாதிரி இந்த கேஸோட எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில வந்து இந்த ஜெயலலிதா மரணத்தை வந்து ஸ்டாலின் வந்து எடுத்து பேசுறது வந்து ஒரு சரியான அணுகுமுறையான்னு எனக்கு தெரியல பட் ஆனால் இந்த கேஸோட வரலாறு பார்க்கும்பொழுது முதல்வர் வந்து நடுவில் புகுந்து திடீர்னு கருணாநிதியும் ஸ்டாலினும் தான் காரணமா சொல்றது வந்து ஒரு விசாரணை கமிஷன் நடந்திருக்கும் போது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்போ நீங்க எது எடுத்தாலுமே திமுக மேல ஒரு பழியை போடணும்னு நீங்க சொல்ற விஷயம் இருக்கு இல்லையா அது அரசியல் ரீதியா நீங்க பண்றீங்க நீங்க ஓபிஎஸோட நோக்கம் என்ன ஓபிஎஸோட நோக்கம் சசிகலாவே இந்த விஷயத்துல மாட்டி விடுறது இபிஎஸோட நோக்கம் என்ன கருணாநிதியும் ஸ்டாலினையும் மாட்டி விடுறது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இந்த ஜெயலலிதா விஷயத்துல ஒரு தெளிவே கிடையாது ரெண்டு பேரும் ஒருங்கிணைப்பாளர் இணைப்பாளர் அவங்க ரெண்டு பேருக்குமே தெளிவு கிடையாது ஓபிஎஸ் வந்து விசாரணை கமிஷன் கேட்டது சசிகலாவை இதுல எப்படி மாட்டி விடுறதுன்னு பாக்கிறதா கேட்டார் இவருள்ள பாணி வேற மாதிரி இருக்கு ஸோ அவர்கள் ரெண்டு பேருக்குள்ள இந்த விஷயத்திலும் கருத்து வேறுபாடு இருக்குன்றத நம்ம பாக்குறோம் இதை ஒரு அரசியலா இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் வந்து அதிமுகவுடைய ஒரே பிரச்சாரம் பண்ற ஒரே தலைவரா இருக்காரு இபிஎஸ் வந்து ஒரே தலைவரா இருக்காரு பிரச்சாரம் பண்றதுக்கு ஓபிஎஸ் கூட ஒரு அவுட் ஆஃப் ஃபீல்ட்ல தான் இருக்காரு நான் பாக்குறேன் ஸோ அவர் வந்து இந்த பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு அரசியல் ரீதியாக தொண்டர்களுக்கு அடிமை ஆட்சி ஒரு விஷயத்தை வந்து முன்னிலைப்படுத்துது அதே மாதிரி பாமக நிலைப்பாடும் கேள்வி இருந்தது நீங்க ரெண்டையும் இணைத்து விளக்கம் தரலாம் இல்ல அதாவது இந்த ஜெயலலிதா விஷயத்துல அந்த மன உளைச்சல் விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து ஒரு சொல்ல நான் அரசியலா தான் பாக்குறாரு ஆனா பாமக வந்து பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அதிமுகவை பத்தி எப்படி ஒரு கடுமையான நிலை எடுத்தது நம்ம பார்த்தோம் அன்புமணி என்னெல்லாம் பேசினாலும் பார்த்தா அப்புறம் அவங்க சேர்ந்தாங்க தேர்தலில் தோற்றாங்க மறுபடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர்கள் இப்போது சேர்ந்திருப்பதற்கு முக்கிய காரணம் அந்த ஜாதி வன்னியர்களுக்கான உள்ள இடஒதுக்கீடு கொடுத்தது ஒரே காரணத்துக்காக பாமக இந்த வாட்டி இணைஞ்சிருக்காங்க மற்றபடி பல விஷயங்கள் வந்து பாமகவுக்கு கருத்து வேறுபாடு அதிமுகவோட இருக்கிறத பார்த்தா ஜெயலலிதா ஊழல் உட்பட எல்லாத்தையும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கு ஸோ பாமகவை பற்றி பேசிட்டு இருக்கும்போது பாஜகவோட நீங்க எப்படி கூட்டணி சேர்ந்தீங்க அல்லது பாமகவும் மன உளைச்சலுக்கு ஒரு காரணம்ன்றது வந்து அதிமுக இப்போ ஒப்புக்கவில்லாத இருக்கிறதுக்கு காரணம் இருக்கிறது கூட்டணியில இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதை நம்ம அதிமுகவுடைய அந்த எங்க அந்த அவங்களுடைய அந்த சங்கடத்தை நம்ம உணர்றோம் அதனால நான் அதை பத்தி ஃபர்தரா பேச விரும்பல இன்னொரு விஷயம் வந்து மோடி அடிமை ஆட்சின்ற விஷயம் இருக்கு இல்லையா இந்த அடிமை ஆட்சின்ற விஷயத்த இந்த அடிமைன்ற விஷயத்த வந்து நீங்க இலக்கமாக இருக்கிறோம் இலக்கமாக இருப்பதனால்தான் நாங்கள் வந்து மத்திய அரசிடம் பல திட்டங்களை போராடி பெறுகிறோம் எல்லாமே கரெக்டு இந்த சென்ற பட்ஜெட்ல படிச்சாங்க லோக்கல் ஃபண்டு சப்சிடி கொடுக்கல பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு சப்சிடி கொடுக்கல அப்புறம் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் கொடுக்கல அதே மாதிரி 15th ஃபைனான்ஸ் கமிஷன்ல வஞ்சனை பண்ணியிருக்காங்க இது எல்லாமே படித்தது யாருன்னா ஓபிஎஸ் தான் பட்ஜெட்ல படித்தார் இதெல்லாம் அப்போ வந்து நீங்க இணக்கமா இருந்ததோட பலனா சரி அது விடுங்க உங்களை நீங்க இத்தனை வருஷம் போராடி எய்ம்ஸை வாங்கினீங்க உங்களோட எய்ம்ஸ் வாங்கின ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆகட்டும் இல்லை தெலுங்கானாவாகட்டும் போன வருஷம் அட்மிஷனே ஆரம்பிச்சிட்டாங்க உங்களோட அனௌன்ஸ் பண்ண எய்ம்ஸு நீங்கள் இன்னும் சுற்றுச்சுவரே கட்டியிருக்கீங்க நம்ம எய்ம்ஸுக்கு மட்டும் ஜப்பான்லேருந்து நிதி உதவி வரணும் மற்ற எய்ம்ஸுக்கெல்லாம் மத்திய அரசு உதவி பண்ணுவான் அப்போ நீங்கள் இணக்கமாக இருந்து என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனம் இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் இணக்கமாக இருந்தீங்க நீங்கள் இணக்கமாக இருந்தீங்க உங்களால் நீட்டை தடுக்க முடிஞ்சதா நீங்கள் இணக்கமாக இருந்தீங்க ஏழு பேர் விடுதலை உங்களால் கொண்டு வர முடிஞ்சதா நீங்கள் இணக்கமாக இருந்தீங்க பல்வேறு தரப்பட்ட இதுக்கு பேரிடருக்கான நிதி உங்களால் வாங்க முடிஞ்சதா 11,000 கோடி ரூபாய் செலவு பண்ணேன்னு சொன்னீங்க 176 கோடி ரூபாய் தான் மத்திய அரசு கொடுத்தான்னு சொன்னீங்க ரெண்டாவது மோடியோட பேர் வந்து மத்திய அரசோட பேர் இந்த எலெக்ஷன்ஸ் ஏன் பயன்படுத்துறாங்கன்னா கேஸ் விலை உயர்வு நேரடியாக குடும்பத்தில் அஃபெக்ட் பண்ணுது அதுக்கு மத்திய அரசு காரணம் பெட்ரோல் விலை உயர்வு நேரடியாக மக்களை அஃபெக்ட் பண்ணுது அதுக்கு மத்திய அரசும் ஒரு காரணம்
இன்னும் எட்டு வழிச்சாலை விவசாயிகள் வந்து நேரம் குறைவா இருக்கு போட்டே தருவாங்க அது வந்து மோடி ஒரு காரணம் இதெல்லாம் மத்திய அரசு பேரும் நீங்க பாஜக நான் விக்டர்ஸ்ட நிறைவு கருத்தை கேட்க விரும்புறேன் நிச்சயமாக எதிர்க்கட்சிகள் வந்து இந்த விஷயத்தை பயன்படுத்த தான் செய்வாங்க அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிராக சரி நான் பிரியன்ட் வரேன் அடிமை ஆட்சி ஒரு பக்கம் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை போறோம் நான் எப்படி முதல்வர் ஆவணும்னு ஊருக்கே தெரியும் உலகத்துக்கே தெரியும் மற்றவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்ற ஒரு கருத்து சொல்கிறாரு ஆனால் இதை பின் பண்ணி தான் ஸ்டாலின் அவர்களும் அந்த கருத்தை சொல்கிறாரு இவர் எப்படி முதல்வரான ஊருக்கே தெரியும்ன்றாரு இதை எப்படி எடுத்துக்கொள்ளலாம் இல்லை அதாவது அதை வந்து அதோட அந்த 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 விஷயத்தை வந்து அதே பாணியில் நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை சார் அதாவது அந்த சமயத்தில் வந்து அதிமுகவில் ஒரு குழப்பமான சூழல் இருந்தது உண்மை அந்த சமயத்தில் வந்து இந்த சசிகலா அவர்களே வந்து அவங்க பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொண்டது உண்மை அந்த சமயத்தில் அவர்கள் வந்து சிறைக்கு போக வேண்டிய நிலைமை நேரிட்டு அவரை தான் முதல்வராக தேர்ந்தெடுத்தாங்க அவர் சிறைக்கு போக வேண்டிய அவசியம் வந்தது ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் இருக்கவர் அந்த சமயத்தில் என்ன பண்ணுறார் இன்னொருத்தரை தேர்ந்தெடுத்துட்டு போகிறார் அது வந்து இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வெளியில் போயிட்டார் சீனியரில் இருக்கிற ஓபிஎஸ் அடுத்த சீனியரில் இருக்கிற எடப்பாடி ஸோ எடப்பாடியை வந்து அப்போர்ஸ் இன்னும் சீனியர்ஸ்லாம் திண்டுக்கல் சீனிவாசன் போன்றவர்கள் இருந்தால் கூட சசிகலா தனக்கு நம்பிக்கையாக அவர் ஜெயலலிதா இருந்தபோது அவருக்கு தெரிஞ்சிருக்கும் எடப்பாடியை பற்றி ஜெயலலிதா என்ன ஒப்பீனியன் வச்சுருந்தாங்களோ அது அவருக்கு சசிகலாவுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ சரி நமக்கு நம்பிக்கையானவர் எடப்பாடியாக இருப்பாருன்னு சொல்லிட்டு எடப்பாடியை வந்து அவர் முதல்வராக தேர்ந்தெடுக்கிறார் அந்த எடப்பாடியை முதல்வராக தேர்ந்தெடுத்தோம்னா அது அந்த அதிமுகவில் உள்ள அந்த திமுக விமர்சனம் என்னன்னா சசிகலாவுடைய காலில் விழுந்து ஆசை பெற்று வந்தவர் அப்படின்ற ஒரு கருத்து ஃபோக்கஸ் பண்ணுறாரு சட்டமன்ற உறுப்பினர்கள் விருப்பத்தின் பேரில் தேர்ந்தெடுக்கப்பட்டாரே தவிர காலையில் விழுந்ததால் முதலமைச்சர் ஆகலாம்னா அப்புறம் யார் வேணாலும் வந்து காலையில் விழுந்து முதலமைச்சர் ஆயிட்டு போயிடலாம்ல அப்ப ஏன் விழுந்தான்னு கேள்வி கொடுத்து சார் ஒரு பெரியவர் வயதில் மூத்தவர் இருந்தார் ஒரு நல்ல காரியம் நடக்கும் பொழுது அவர்களிடத்தில் ஆசி பெறுவது தமிழகத்தினுடைய பண்பாடு அந்த அடிப்படையில தான் நாங்க பண்ணியிருக்கோம் இந்த அம்மா சசிகலா அம்மா வந்து எங்களுக்கு கட்சிக்கு மூத்தவரா இருக்காங்கன்னு சொல்லி அவங்க காலையில் விழுந்து தொடரலாம் அது ஏன் நடுவில் வர சொல்லி முடிச்சிடுறேன் அதாவது சசிகலா தேர்ந்தெடுத்தாங்க அந்த மரியாதைக்கு அவர் காலில் விழுந்தார் அதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு என்னோட அபிப்பிராயம் அதை சொல்லி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை உலகத்துக்கே தெரியாது சரி ஓகே இந்த கருத்து தான் வந்து ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் முன்னிலை அவசியமே இல்லை அவர் ஸ்டாலின் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை உலகமே உலகத்துக்கே தெரியும் சார் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை சரி ஓகே